दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूज्यम् आम्रतरोर्मूले सुकासीनं जगद्गुरुं ज्ञानानन्दगिरिं वन्दे सद्गुरुं ज्ञानभास्करम् உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதிய நம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரா திருத்தாள் போற்றி போற்றி நம பார்வதி பத ஹர ஹர மகாதேவ சத்குருநாத் மகாராஜு கி ஜெய் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசிரமங்கள்லாம் ஏற்படும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் படாத பாடு போட்டு நான் பட்ட பாடு இருக்க அது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறோம் வாழ்க்கைங்கிறது பாடுபட வேண்டிய விஷயந்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பாடுபட்டு உழைக்கிறேங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தைக்குள்ளே பகவான் ஒரு சூக்மமான அர்த்தம் வச்சுருக்கார் என்ன அப்படின்னா அவரை பாடுறவாளுக்கு பாடு இல்லை அதான் உண்மை யாரெல்லாம் பகவானை பாடுறாளோ அவள் வாழ்க்கையில் பாடாத பாடு பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாட்டுக்கு உகந்த பகவான் அவள் பாட்டெல்லாம் நீக்கிப்படுறாருங்கிறது நிஜம் இது என்ன பிரமாணம்னு கேட்டால் உருகி எழு பாட்டு எழுதின மகான்களோட பாட்டுகளை பாடுற நம்ம எல்லாமே இருக்கும் ஒரு தேகராஜ் சுவாமிகள் முத்துசாமி தீட்சித்தோ சியாமாசாஸ்திரிகள் சாஸ்திரிகள்தோ இல்லை தேவாரமோ திவ்ய பிரபதமோ அபங்கமோ கத்துண்டு ஒருத்தர் ஒரு சபையில் பாடுறா அப்படின்னா அந்த சபையில் இருக்கிறவாழ்லாம் கரகோஷம் பண்ணுறா சந்தோஷப்படுறா நல்ல சம்பாவனை கொடுக்குறா மால மரியாதைகள்லாம் பண்ணுறா நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் சபையே அப்படி பண்ணித்துனா சபாபதி என்ன பண்ணுவார் இல்லையா அதனால் சுலபமான எளிமையான வழி என்ன அப்படின்னா இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கும் இம்மைக்கும் மருமைக்கும் நன்மை தரக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் பகவானை பாடுவது இந்த வழி தான் மகான்கள் நமக்கு காட்டுறான் உடனே சில பேர் சொல்லலாம் எனக்கு பாட்டு வராத நான் என்ன பண்ணுறது நான் பாடினா கேட்குறவா பாடாது பாடுபடுவாளே அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இசையோடு பாடுறதை விட இசை இசைந்து பாடுவது முக்கியம் அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறார் அவர் கேட்காத சங்கீதம் நம்ம பாடிட்டு இல்லை இல்லையா கந்தர்வர் கிண்ணறர்களோ தும்புரு நாரதரோ இவெல்லாம் பாடாத பாட்டாக நம்ம பாடிட்டு போகிறோம் ஒன்றும் இல்லை ஆனால் குழந்தையோட மழை சொல்ல அம்மா அப்பா ஏற்றுக்கிறது போல் நம்ம பாடுற பாட்டு ஏற்றுக்கிற அதில் உருக்கம் இருக்கிற பட்சத்தில் மனசு உருகி பாடினா தெய்வம் சத்தியமாக ஏற்றுக்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி கபாலீஸ்வரர் கோவிலில் நான் பார்த்த ஒரு காட்சி நினைவுக்கு வருது சிங்காரவேலர் சன்னதி இருக்குது வாஸ்தவத்தில் சிங்காரவேலர் கோவில் தான் சாந்தோமில் இருக்கிற ஒரு சர்ச் இருக்கிற இடத்துல தான் கபாலீஸ்வர் கோவில் இருந்ததுன்னு சொல்லுவாள் அங்கேருந்து பின்னாடி இது மாற்றப்பட்டது போர்ச்சுகல்ஸுடைய காலத்தில்னு சொல்லுவாள் ஞான சம்பந்தர் வரும்பொழுது சமுத்திரக்கரையில் இருந்ததுன்னு சொல்லுவாள் அதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டால் சிங்காறு வேலருக்கு நேரம் ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு கபாலீஸ்வருக்கு நேரம் ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு அப்படி இருக்க வழி இல்லை கோவிலில் பொதுவாக சிங்காரு வேலர் கோவிலில் கபாலீஸ்வருக்கு சன்னதி வந்துருது பிள்ளை அப்பாவுக்கு இடம் கொடுத்துட்டார் நிறைய இந்த அந்நிய நாட்டு படையெடுப்பு சமயத்தில் மக்கள்லாம் சுவாமியுடைய மூல விக்கிரங்கள்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து அதே சுவாமியே திரும்பியும் வேறு இடத்துல பிரதிஷ்ட பண்ண சரித்திரங்கள்லாம் ஏகப்பட்டதற்கு நமக்கே நிறைய தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த முருகன் சன்னிதானம் அருணகிநாதரே வந்து பாடினதே தான் அந்த இடம் ஆறு முகத்தோடு வள்ளி தேவயானியோடு அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த சுவாமி சன்னிதானத்துக்கிட்ட தினமும் கார்த்தால் ஒருத்தர் வந்து பாடுறதுக்கு வந்து நின்னுப்பார் அவருக்கு சரியாக வாக்கு வராது சப்தங்கள் தெளிவாக இருக்காது ஆனால் யாராவது நம்மளை பார்க்குறாளா எதாவது கிண்டல் பண்ணுவாளேன்னு ஒரு பிரஜனையே இந்த மனுஷனுக்கு இல்லை அவர் முருகனை பார்த்துட்டு முகா 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 அப்படியே கற்றுக்கிட்டே இருப்பார் இந்த முருகாங்கிறது வராது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பாடுவார் இப்படி இதே மாதிரி தான் கண்டலை தாரதாரியாக ஜலம் வரும் அப்படியே அவர் சுவாமியை பார்த்துண்டு பாடுறாருங்கிறது அவரை பார்த்தா நமக்கு தெரியும் நான் கண்ணால் பார்த்து மெய்செழுத்து போயிருக்கேன் சங்கீத மகாமேத மதுரை சோமுங்கிறவரு வாக்கு சரியில்லாமல் இருந்து முருகப்பெருமான் அருளால அப்பேற்பட்ட ஒரு வாக்கும் அப்பேர்ப்பட்ட சங்கீதமும் அவருக்கு கிடைச்சதுன்னு அவரோட சரித்திரம் சொல்லுவாள் அப்படின்னா பகவானை மனசு உருகி பாடினா அது எப்படி வேணா இருக்கட்டுமே அது சுவாமி ஏற்றுக்கிறாருங்கிறது சத்தியம் அது இசையோட இருக்கா இசைந்து இருக்காங்கிறத பார்க்கணுங்கிறது இல்லை ஆனால் என்னோட சரித்திரத்திலே நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆதார ஸ்ருதி என்னன்னா அன்பு தான் பிரேமை தான் அதுதான் அனுராகம் அதுதான் ராகம் பகவானுக்கு சம்மதமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் தாளம் அவரோட அபிப்பிராயம்ங்கிறது சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா அது மகான்கள் பெரியவாள்லாம் சொல்கிறா இல்லையா அதுக்கு அனுசரித்து இங்கிதமாக தான் சங்கீதம் அப்படின்னுட்டால் அந்த அடியவர் பாடக்கூடிய அந்த இசையை சுவாமி அவசியம் ஏற்றுக்கிறார் வாளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் ஷிர்டி பாபா சரித்திரத்திலேயே ஒரு ஆசாமி இஸ்லாமியன் ஒத்தன் ராத்திரியெல்லாம் கற்று கற்று கற்றுக்கத்துன்னு கற்றுவாரான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவள்லாம் வந்து ரொம்ப தூங்குறதுக்கு அடைஞ்சலாக இருக்கே அப்படின்னு வந்து சொன்னால் அவன் எவ்வளோ இனிமையாக பாடுறான் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாருன் கேட்குறதுக்கு குரற் காரண கட்டுரமாக இருக்கே ஆனால் அவனுக்கு பாவம் இருக்குங்கிறதுனால அதை மகான்கள் ஏற்றுக்கிறாள் இப்போ உள்ள முருகி இந்த குழந்த பாடின பாட்டுக்கு பகவான் தாளம் கொடுத்தார் திருக்கோலக்காவலேன்னு பார்த்தோம் பொத்தாளம் கொடுத்தார் பஞ்சாட்சரம் பொறித்த பொத்தாளம் கொடுத்தார் அம்பாள் துவனிப்பிரத அம்பாள் ஓசை கொடுத்தாள்னு பார்த்தோம் இந்த சரித்திரங்கள் எல்லாம் பத்தி பிரிவா பக்தர்கள்ட்ட பேசும் பொழுது பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பிரிவா சொன்னதெல்லாம் எழுதிட்டு அந்த புத்தகத்தோட ஆசிரியரான தேவாரம் டாக்டர் எழுதுறார் அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேரு சுவாமியும் நாதத்துக்கான தாளத்தை கொடுத்தார் வாக்கு வராத வாழ்க்கைலாம் அந்த கோவில்னு சொல்வாளே பெரியவாளே அந்த லீல பண்ணியிருக்கான்னு ஒரு நாலு லைன் எழுதியிருக்க அது மகாபெரிவாலோட தரிசன அனுபவங்கள் புஸ்தகத்தில் ரெண்டாவது வால்யூமில் கோதன்ராம ராம சர்மாஜி தொகுத்த புஸ்தகம் அதில் நம்ம ஸ்ரீமட்டத்தோட சங்கீத நிகழ்ச்சிகள்லாம் ஒருங்கிணைச்சி பண்ணக்கூடிய சாரின்னு ஒரு பக்தர் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவரே சொன்னதே அந்த தரிசன அனுபவங்கள் இருக்குது அதைத்தான் அந்த டாக்டர் அதில் குறிப்பிடுறார் சாரி மாமா பேரும் அதில் போட்டிருக்கு அவரோட அனுபவமாகவே பாண்டிச்சேரியில் வானொலி நிலையத்தில் நான் பொழுது பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு பக்தர் மூலமாக எனக்கு பெரிவாளுடைய தரிசனம் பரிச்சயம் ஏற்பட்டது அங்கே ஆவகந்தி ஹோமம் எல்லாம் மாதம் மாதம் நடந்து பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுக்க போகிறத அந்த கோபாலயருங்கிற பக்தரோடு நானும் போவேன் நிறைய பக்தர்கள் கூட வருவோம் அங்கே எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவா சங்கீதம் தெரிஞ்சவா இல்லை அடிச்சுன்னு வா கச்சேரி பண்ணுவா பெரியவா வளர்க்கலாம் அனுகிரகம் பண்ணுவா அப்படியே என்னோடய சேவை அங்கே ஆரம்பிச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதில் ஒரு சமயம் என் மனைவி என்கிட்ட சொன்னால் நம்ம பொன் குழந்த மூணு வயசு ஆறுது அதுக்கு வாக்கு வரல நம்மளால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் டாக்டர்ஸ் வந்து இது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக பிறவியிலேருந்தே இருக்குங்கிறா ப்ரீ டிட்டர்மைண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ங்கிறதுனால க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா ஆனால் மூக்கசங்கர மூக்க பஞ்சசதி பாட வச்ச காமாட்சி யாரோ அவ தானே பெரிவாளாக இருக்காங்க மூக்கர் மாதிரி பேசாமல் இருந்த ஒரு பையனை அவர் பிரம்மஜானின்னு கண்டுபிடிச்சு ஹஸ்தாமலகர் ஆக்கின பாதாள் யாரோ அவர் தானே இப்போ பெரியவாழ்ங்க இருக்கார் இப்போ பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல குழந்தை அழிச்சுன்னு மடத்துக்கு போகிறார் ஸ்ரீமட்டம் பூர்வாசமம் பாலுமாமா சாதி வந்திருக்கார் அப்படிங்கிறார் பெரியவா என்னன்னு பார்க்குற குழந்தை யாரு என்னோட குழந்தை பெரியவா மூணு வயசு ஆகிடுத்து வாக்கு வரல ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாள் பெரியவா அனுகிறம் பண்ணணும் என் பொண்டாட்டி விஜாபித்துக்கு சொன்னான் ஓஹோ அப்போ உனக்கு ஆசை இல்லையோ அப்படின்னா இல்லை இல்லை அவள் சொன்னான்னு சொன்ன எனக்கும் அதே தான் பிரார்த்தனை எல்லாம் பேசுவா பேசுவாள் நல்லா பேசுவாள் அப்படின்னு அதுக்கப்புறம் மடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே என்ன கைங்கிறங்களுண்டும் எல்லாம் முடிஞ்சு இவள் அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்துவிட்டான் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிருக்கு அந்த மூணு மணி நேரம் குழந்தை பசியின் கூட ஜாடகாட்டலையே நம்ம ஆச்சரியப்படுற அதுவே ஒரு பெரிய அதிசயமாக அவளுக்கு தெரியறது மடத்துக்கு போனால் முன்ன பின்னே ஆகும் கோவிலுக்கு போனாலோ மடத்துக்கு போனாலோ நம்ம இஷ்டத்துக்கு வர முடியாதுங்கிறதுனாலே ஆகாரம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா போல் இருக்கு வந்த உடனே இந்த குழந்தை கிடு கிடுன்னு போய் தட்டை அலம்பி வச்சுன்னு அம்மா அம்மும் போடுன்னு கொடுத்து விளை வளர்த்தி போயிட்டார் அவர் அடுங்கி விட்டார் பெரியவாட்டில் போய் இது மாதிரி அனுகிரகம் ஆகிடுது நான் பேசுவா நன்னா இருப்பாள் ரெண்டு வார்த்தையும் சொல்லிவிட்டு இவருக்கு குருநாதால் கிருப்பை பண்ணுவா நம்ம கண்ணால் ஜலம் விட முடியும் என்ன பண்ண முடியும் நம்மளால் மனுஷாலாக இருந்தால் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிடலாம் இல்லையா டாக்டராக இருந்தால் சார் யூ ஹவ் சேவ்டு த லைஃப் ஆஃப் மை சைல்டு அப்படின்னு சொல்லலாம் பெரியவாட்டெல்லாம் என்ன போய் பேசுறது என்ன எதிர்பார்க்குறாவா தயங்கி நிற்கிறார் அவரோட மனசு பிரிவானுக்கு தெரியிறது ஒரு ஒரு நவராத்திரி போதும் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது எப்படியா லீவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சங்கீதக்காரளை கூட்டின்னு வந்து அப்பப்போ இங்கே கைங்கறி பண்ணுற இல்லையா நவராத்திரிக்கு காமாட்சி சன்னிதானத்தில் சங்கீத கச்சேரி ஏற்பாடு பண்ணு இந்த பத்து நாள் உற்சவத்திலையும் தான் எனக்கு அந்த மடத்தில் கைங்கறி பாக்கியம் தொடர்ந்து கிடச்சி காமாட்சி அம்மன் கோவிலையும் ஸ்ரீமட்டத்திலையும் அவள் அழிச்சுன்னு வந்து பாடிய வச்சு பெரிவாளோட அனுகிரகம் அவளுக்கும் கிடச்சி எனக்கும் கிடைக்கபடி ஒரு பாக்கியத்தை பெரிவாளே கொடுத்தா அனுகிரகமும் பண்ணினா அந்த அனுகிரகத்தை நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம்னா அந்த கைமாறுக்கு ஒரு கைங்கரியமும் கொடுத்தோம் அந்த கைங்கரியத்துக்கு அனுகிரகமும் கொடுத்தோம் அப்படின்னு அது தொடர்ந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம் அது அப்படியே சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறார் ஒரு சமயம் பாலபிரிவாங்கிட்ட சொன்னால் இந்த கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் அம்பாலோட கிருப்பையினால் ஜென்ம ராகித்தியம் ஏற்படும் சொன்னாலாம் மறு ஜென்மா இல்லாத நிலை ஏற்படும் சொன்னாலாம் அதுக்கு இவர் சொல்கிறார் நான் அதை விரும்பலை எனக்கு நிறைய ஜென்மா வேணும் ஒரு ஒரு ஜென்மாலையும் காமகோட்டி பிரிவாளுக்கு நான் கைங்கிறி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணார் அப்படி வாக்கு கொடுத்த அம்பாள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் திருக்கோலக்காவில் தாளத்துக்கு அம்பாள் சப்தம் கொடுத்தா இந்த சங்கீத கைங்கிறியம் பண்ணுற இந்த பக்தருக்கு அவ குழந்தைக்கு பெரிவாளு சப்தம் கொடுத்து ஓசை கொடுத்து அவளை பேச வச்சாங்கிற லீல அந்த சம்பந்தருடைய லீல சொல்கிற இடத்துலையே சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்மளும் இதை ஒரு வாய்ப்பாக வச்சுன்னு பெரிவாவோட லீலையை ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு அதுக்கப்புறம் திருநெலி பள்ளிக்கு சம்பந்தமூர்த்தியாக அழைக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அவள் தாயாருடைய ஜென்ம பூமியாக இருக்கக்கூடியது திருநெலி பள்ளிக்கு கிளம்புற எங்கே போகணுன்னாலும் அப்பாவை இப்படி பார்ப்பார் அப்பா குழந்தை தூக்கிப்பார் வைத்திய போகிற இடத்துலலாம் சந்தியாவினம் மண்டத்துக்கு தீர்த்த பாத்திரம் ஆசனம் தீர்த்த வசதி அவ்வளோதான் வேறு என்ன வேணும் இதை பற்றி கவலைப்படாமல் அனுஷ்டானத்துக்கு பங்கம் இல்லாமல் போயிட்டே இருப்பான் அனுஷ்டானம் அனுஷ்டானத்துக்கு பங்கம் இல்லாத ஆகாரம் அது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் வைத்திய காலுக்கு ஈஸ்வருக்கு கிருப்பையில் அது பங்கம் இல்லாமல் கிடச்சிடும் இடத்துல இல்லாம அவாளுக்கு பகவானோட துணை இருக்கிறதுனாலே அடியவர்கள் இல்லாமல் துணை இருந்து அவ கூட போகிறான்னு சொல்கிற இந்த திருநணி பள்ளிங்கிறது அங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு க்ஷேத்திரந்தான் அது பாலை நிலமாக இருந்து தான் இது க்ஷேத்திர மகாத்மியத்தை சொல்லப்படுது பெரிய புராணத்தில் இல்லை அப்பாவோட தோளில் ஏறி தான் போகிறார் சமயத்தில் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமேன்னு தோண்டித்தனா அப்பா நான் நடக்கிறேங்கம்மா குழந்த அது நடந்தால் இவருக்கு தாங்க திரும்பி திரும்பி தூக்கின்ட்டுருவாராம் அடிவர்கள்லாம் கூட வர்றதே அந்த ஊர்கிட்ட வந்த உடனே அப்பா இது என்ன ஊர்னு கேட்குற உடனே இதுதான் உங்கள் அம்மாவோடய ஊர் பிறநெலி பள்ளி அப்படின்னு சொல்கிறார் சம்பந்தர் வந்து பொதுவாக எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள இயற்கையை வர்ணிக்கிற வழக்கம் ஏன்னா பிரகிருத்தியே பகவான் தானே இயற்கைங்கிறது என்ன அங்க சோலைகளோ வயல்களோ குளங்களோ பக்ஷி ஜாலமோ எது பார்த்தாலும் எல்லாம் பகவானோட சிருஷ்டிங்கிற பாவனையில் பார்க்கறதால கோவிலுக்குள்ள போய் வணங்குறது தானா சுவாமி வெளியில அவரை தவிர வேற என்ன இருக்கு யோகி ராம்சூர்துமார் சுவாமி பையன் கேட்டான் சுவாமிஜி ஹவ் யூ சீன் காட் அப்படின்னா வேற என்ன இருக்கு இருக்கிறது அது ஒன்னே தானே அது ஒன்று தானே தெரியும் ஞானிகளோட கண்களுக்கு ஆனால் பகவத் பகவதூபமாக பார்க்கறதுனாலே அதெல்லாம் பாடுற வழக்கம் ஆனால் அந்த ஊரில் பாடுறாப்பில் இல்லை அந்த ஊரில் வளமை இல்லாத ஊர் இவர் பாடினதுனால வளமை உண்டானதுன்னு ஸ்தலபுராணம் சொல்கிறது அந்த திருநெனை பள்ளியில் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அங்கு முளைக்கக்கூடிய கள்ளி மாறி தாவரங்கள்லாம் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் சோலையாக இருக்கும் நல்ல வாசனை புஷ்பமாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல வரப்போகிற வளமைய தன் பாட்டில் பாடுறாராம் காரைகள் கூகை முல்லை படர் தொடரி கள்ளி கவினி சூரைகள் பம்மி விம்மி சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகருதான் தேரைகளாரை சாய மிதி கொள்ளவாளை குதி கொள்ளவளை துவள நாரைகளி வயன் மேதி வைகும் போலும் நமருகாள் அப்படியே ஜலமாக ரொம்பி இருக்கிறாப்பிலையும் அங்கே வாழை மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறாப்பிலையும் தேரைகள் தவளைகள் எங்கே குதிக்கிறாப்பிலையும் நாரைகள்லாம் அங்கே இருக்கிற இருக்கிறாப்புல பாடுறாராம் அவர் அது அப்படியே ஆயிடுத்துங்கிறது அவரோட வாக்கு இல்லையா பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் வழிபாடிலாத பெருமான் கருமலர் கண்டமாக விடமுண்ட காளை இடமாய காதல் நகர்தான் வெறுமலர் தொட்டுவிட்ட விசை போன கும்பின் விடுபோதலர்ந்த விரைசூழ் நறுமலர் அல்லி புள்ளி ஒலிவண்டு போலும் அடியவர்கள்லாம் என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு பூஜை பண்ணலாம் அந்த இடத்துல ஒன்றும் ஜாஸ்தி இல்லை அப்படிப்பட்ட அந்த பூஜையும் சாமி ஏற்றுக்கிறாரா வாசனை போ கொண்டு வந்தா தான் நான் ஏற்றுப்பேன்லாம் இல்லை எதை போட்டியோ நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அந்த புஷ்பத்து வாயிலாக உன் அன்பு தானே நீ காட்டுற எனக்கு அன்பு தானே வேணும் சில இடத்துக்கு போகும்போது குழந்தைகள்லாம் ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி தாத்தா அவங்களுக்குன்னு கொடுக்கும் அது எது கண்ணு எது மூக்குன்னே கூட தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த குழந்தையோட அன்புன்னா அதில் தெரிகிறது அதை பத்திரப்படுத்தி கூட நம்ம வச்சுப்போம் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்தா கூட ஒரு குழந்தை கொடுத்துதுங்கிற ஒரு அன்பு மகாத்மா காந்தி சரித்திரத்திலே ஒன்று உண்டு ரொம்ப நேரம் எதையோ தேடு தேடுன்னு தேடுறார் அவர் கூட இருந்த பக்தர் வந்து பபுஜி என்ன சொல்லுங்க நான் தேடித்தரேன் ஒரு பென்சில் அப்படின்னார் அவ்வளோதானே ஒரு புது பென்சில் சீவிட்டு வர்றேன் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த பென்சில் தான் வேணும் நான் பென்சில் அது அதை மேனகேட்டு தேடுறேன் ஒரு குழந்தை எனக்கு கொடுத்ததுப்பா அதை நான் தொலைக்கப்படாத பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறார் அப்போது என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ கிடைக்கிற பூவை அன்புனால் அடியவர்கள் பூஜை பண்றா பெருமலர் கொண்டு என்ன மலர் கிடைக்கிறதோ தொண்டர் வழிபாடு செய்யல் வழிபாடில்லாத பெருமான் அப்படி வழிபட்டுண்டே இருக்க 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 ஆனந்தமாக பகவான் இருக்காரான் வழிபாடு இல்லாதன்னு ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு அடுத்தான் அவன் பூஜை பண்ண பண்ண இவர் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்காரா அப்படிப்பட்ட சுவாமியை சொல்லிவிட்டு நீலகண்டனா இருக்கக்கூடிய காளைங்கிறார் அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடிய எங்கள் சுவாமி அவர் இருக்கக்கூடிய காதல் நகரம் அது அவர் விரும்பி இருக்கார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய முதல்ல புஷ்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் இருக்கிற பூவை தான் பூஜை பண்ணுறாங்கிறார் அடுத்தது என்ன சொல்கிறார் அப்போ ஏகப்பட்ட சோலைகளாக இருக்குது அப்படி புஷ்பங்களாக இருக்குது அந்த புஷ்பங்களில் இருக்கிற தேனெல்லாம் வந்து சாப்பிட்டு ரீங்காரம் பண்ணுறதுங்கிறார் ஒன்று நிதர்சனம் இன்னொன்று வரப்போகிறது அப்படியே சேர்த்து சேர்த்து சொல்லிகிட்டே வந்துட்டு அந்த திருக்கடை காப்புன்னு கடைசி சொல்லி முடிக்கிறது இல்லையா பலஸ்ருதி வரையோத மல்கு கழிக்கானல் பானல் கமழ்காழி என்று கருத படு உளதாக வைத்த பதியான ஞான முனிவர் இடுபறை ஒன்ற வத்தல் பியன்மேலிருந்தின் இசையால் உரைத்த பனுவல் நடுவிருளாடும் எந்தை நனி பள்ளி உள்க வினை கடுதலானை நமதே ஆணை நமதே நட்டார் இங்க யார் வராளோ அவளோட தலையெழுத்து மாறிடும் இந்த இடமே மாறி போயிடும் என்னுடைய ஆணைங்கிறார் சொல்ல முடியுமா யாராவது சாமியோடைய பிள்ளைங்கிறதுனால அந்த சுவீனத்தில் அது ரொம்ப அழகான இடத்த சொல்றார் படுபொருள் ஆறும் நாலும் உளதாக வைத்த பதியான ஞான முனிவன் சத்துர்வேதம் அத்தியனம் பண்ணின ஷடங்கமும் தெரிஞ்ச ஞான முனிவரான எங்கப்பா அவர் தோல் மேல உட்காந்து பாடுறேங்கிறார் அப்படியே சொல்றாரு அவர் தோல் மேல உட்காந்து பாடுறாரா யார பாடுறேன்னா என்னைக்கும் அப்பாவாக ஒருத்தர் இருக்கார் இல்லையோ அவர் என்ன நடு இருள் ஆடும் எந்தங்கிறார் அர்த்தராத்திரி நர்த்தனம் ஆடுறவர் நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் சொல்கிறார் மாணிக்கவாசிகள் நான் நள்ளிருள் ஆடுவார் சுவாமி அது நள்ளிருள் நல்லிருள் ரெண்டுமே அந்த ராத்திரி நேரத்தில் ஆடக்கூடிய சுவாமி அவர் பண்டியில் இருக்கார் அவர் யாரெல்லாம் வணங்குறாளோ அவளுக்கு வினைகள் இல்லை என்மேல் ஆணைன்னு சொல்லி பாடுறார் அந்த ஊர் மாறினதான் பாலை நெய்தலாகி நெய்தல் மருதமானதுன்னு போட்டிருக்கா ஸ்தல புராணத்தில் பாலைனா ஒன்றுமே விளையவே விளையாது அது ஆறுதுன்னு சொன்னால் சமுத்திரக்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீதோஷன் வரும் அப்புறம் மருதம்னு சொன்னால் சோலையாயிடும் அப்படி வாக்குனாலே மூர்த்திகள் மாற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி க்ஷேத்திரம் அங்கே பாடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டால் மகான்களை ஊருக்கு கூப்பிடுறது எதுக்கு அவள் பட்டா நம்ம ஊரோட தலையெழுத்து மாறுங்கிறதுக்கு தானே பெரியவா ஒரு சமயம் திருக்கோலூர் பக்கத்தில் யாத்திரை பண்ணிட்டு இருக்காள் ராத்திரி நேரம் அவள் போக வேண்டிய ஊருக்கான பாதையில் மேனா தூக்கின்னு போகிறவா போக சைடில் ஒரு ஒரு பாதை பிரியறது ஒரு ஓரமாக அந்த பக்கமாக போகணுன்னு பெரியவா ஆக்யம் பண்ணிவிட்டான் நம்ம இப்படி போக வேண்டாமே அப்படின்னு எல்லாரும் யோஜனை கூட வர்ற பல்லகு தூக்குறவாழை பொறுத்தவரை யஜமா பெரிய எஜமா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டுடுவாள் அவளுக்கு தெரியும் இவர் வந்து சுவாமின்னு தெரியும் அங்கே போன உடனே ஒரு இடத்துல கிராமம் வந்தது அங்கே நிறுத்திட்டு பக்கத்தில் ஒரு வீட்டை கதவை தட்ட சொன்னார் இந்த ஊரில் தங்கலாமான்னு கேட்குறா பெரியவா ஏதோ ராத்திரி நேரம் ஏதோ பல்லக்கு வந்திருக்கு பத்து பேர் வந்திருக்காங்க பெரியவான்னு தெரிஞ்சவன ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார் ஒரு ஊரில் பெரியவா தங்கறேன்னு சொன்ன சந்தோஷம் என்ன படுவா சந்தோஷப்படலை அவர் என்ன சொன்னார் ரொம்ப ஜல கஷ்டம் இந்த ஊரில் பெரிவா இங்கே தங்கின பெரியவா பரிவாரம்னா இருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு தோன்றது என்ன வேற ஒன்றும் இல்லையேன்னுட்டா பெரியவா அந்த ஊர்லேயே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னால் கூட வந்தவளுக்கு ஜல கஷ்டம்னு சொல்கிறாளே இங்கே என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே பெரிவாளுக்கு எல்லாத்துக்கும் ஜலம் வேணுமே நினைக்கிறாள் அன்றைக்கி ராத்திரியே மழை பொழிஞ்சிடுது ஊரோட தலை இழுத்து மாறிடுத்து நனி பள்ளியை மாற்றினது போல அப்படின்னு நீலே உண்டு சித்தலிங்கம் படம் பக்கமெல்லாம் ஒரே வறட்சியாக இருந்தபோது ஞானானந்த பகவானும் அதே மாதிரி அங்கேருந்து ஒரே கணத்தில் இருக்கிற ஜலத்தை தன்மேலே அபிஷேகம் பண்ண சொல்லி பாலம் பாலமாக பிளந்து கடந்த வயலெல்லாம் ஜலம் ரொம்பபடியாக ராப்பகலாக மழை பொழியும் முடியாது பண்ணினார்னு அவரோட சரித்திரத்தை அந்த லீலில் உண்டு மகான்கள் சங்கல்பிச்சா என்ன நடக்காது நாகப்பட்டினத்தில் நீலாயிதாட்சி அம்மனுடைய கோவில் தெப்ப உற்சவமே நின்று போகிற அளவுக்கு வறட்சி இருந்த சமயத்தில் உற்சவத்தையே நிறுத்துற அளவுக்கு கோவில்காராளுக்கு குழப்பம் ஏற்பட்ட நிலையில் பெரியவா அந்த ஊருக்கு வந்திருக்கா அவள் வந்து பெரியவாட்டை விஜய்ஞாபனம் பண்ணிக்கிறா பெரியவா காதலை வாங்கின்றா ஒன்றும் பதில் சொல்லலை குழம்பு இருக்கிற இடத்துக்கு போனால் ஒரு கையகல ஜலம் இருந்தது அதை புரோட்சணம் ஆகாசத்தை அப்படி பார்த்துட்டு வந்துட்டான் மறுநாள் திரும்பியும் போனால் அந்த கையளவு ஜலமும் இல்லை தன்னுடைய திருவடியால் மண்ணை கிளறினா கொஞ்சூண்டு ஜலம் வந்தது அதை எடுத்து புரக்ஷன் பண்ண ஆகாசத்தை பார்த்துட்டு வந்துட்டான் கொட்டி தள்ளிப்படுத்த மழை தப்போதவம் நடந்துடுது அப்போது பிரகிருத்தியை இயற்கையே மாற்ற வல்லவர்கள் ஞானிகள் குருநாதாளால் முடியாதது என்ன இருக்கு அதை காட்டுறதுக்கு தான் அதாவது தெய்வம்ங்கிறது இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மகான்களை அண்டினா தெரிஞ்சுக்கலாம் எப்பேற்பட்ட குதர்க்கவாதியோ நாஸ்திகவாதியோ அந்த மாதிரி இருக்கிற வாழ்லாம் மகான்கள்ட்ட வந்து மாறிப்போன சரித்திரங்கள்லாம் நிறைய இருக்குது விதண்டாவாதம் பேசின வாழ்லாம் மாறிப்போன சரித்திரங்கள் நிறைய இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஆக மகான்களை ஆசிரியிச்சா தெய்வம் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த தெய்வமே நடமாடும் வடிவத்தில் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரார்த்தனை பண்ணால் பலிக்கிறதுங்கிறத உணரலாம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்கள் இருக்கோ எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படி நன்னி பள்ளிக்கு அனுகிரகம் பண்ணினேன் ஞானசம்பந்த மூர்த்தி அங்கேருந்து அடுத்த ஊருக்கு கிளம்புறார் அந்த ஊருக்காரவருடைய விஜயாபனத்தோடு திருத்தலைச்சங்காடுங்கிற ஊரில் அங்கே இருக்கிற பக்தா இல்லாமல் அவரை விஜாபனம் பண்ணிக்கொள்ள அந்த ஊருக்கு வரையனு சம்மதிச்சார் உடனே அவ குடுகுடுன்னு ஆள் எல்லாம் அனுப்பிச்சு எங்கும் இட்டு நாட்டி தூக்கி பூரண கும்பம் ஏந்தி ஆவண வீதியெல்லாம் அலங்கரித்து அண்ணலாரை மாவனை மலர் சோலை வளர்ப்பதி கொண்டு புக்கார் ஊர் நான் செழிப்பார்கிற ஊரை அவ எல்லாரும் வீட்டுக்கு வீடு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி ஊர் வாசல்ல அலங்காரம் பண்ணி பூரண கும்பம் வச்சு நல்ல வாசன திரவியங்கள் எல்லாம் மணக்கும்படியாக பண்ணி வீதியெல்லாம் அலங்கரித்து அன்னலாரை அறை சம்பந்த மூர்த்தியை வரவேற்று அழிச்சுட்டு போகிறாளாம் மங்கள வாத்திய ஒலியும் மறையோர்கள் வேத ஒலியும் கேட்கும்படியாக அங்கே அழைச்சின்னு போக கட்டின கோவில் அந்த கோவிலில் தரிசனம் பண்ணி அங்கே எல்லா இடத்தையும் பதிகம் பாடிகிட்டே தான் போகிறார் சரித்திரத்தில் ஒரு லீலைகளாக இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள பதிகங்கள் நம்ம பார்க்குறோம் அவகாசி கேட்டாப்பில் நான் முதல்லையே சொன்னேன் எல்லா பதிகங்களும் அற்புதமானது தான் எல்லாமே ஆனந்தமானது தான் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வாஸ்தவத்தில் ஒரு ஜென்மா போகாது சுவடிகள் போது பரமேஸ்வரோட அசரீரி வாக்கை தான் நினச்சிக்கணும் தேவைப்படுறது போக பாக்கி எடுத்துட்டேன்னு சொன்னார் இல்லையா நம்பியாண்டார் நம்பிக்கிட்டே ராஜராஜ சோழன்ட்டியும் இதை முழுசாக இன்றைக்கி பாடுறவா நம்மளில் எத்தனை பேர் பாடுறவா இருக்கா யாருமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் முறையாக பாடுறவாடெல்லாம் இருக்கா இதை உணர்ந்து பாடி வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அனுபவத்துக்கு நினைக்கிறவா நம்மள எத்தனை பேர் இல்லையா அப்படி அங்கெல்லாம் பாடி அதுக்கப்புறம் அங்கிருந்து திரு பல்லவனீஸ்வரங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார் அங்கேயும் சுவாமியை தரிசனம் பண்ணி பதிகம் பாடிட்டு திருச்சாய்க்காடுங்கிற இடத்துக்கு வரார் சம்பந்தமூர்த்தி திருச்சாய்க்காடு நமக்கு நினைவு இருக்கும் என்ன இயற்பகை நாயனாருடைய ஊர் அது காவிரி பூம்பட்டுன்னு கிட்டே இருக்கக்கூடிய ஊர் அங்கே தான் அந்த ஊர் எல்லைக்கிட்ட வந்த உடனேயே காவிரி பூம்பட்டின்தான் இயற்பகை நாயனார் ஊர் அந்த திருச்சலை சாக்காடு கிட்ட தான் கொண்டா விட்டார் எல்லையில் இங்கே என்னை விட்டுட்டு நீ போயிட்டு வான்னு சொல்லிவிட்டு இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம்னு கத்தினார் இல்லையா அந்த சரித்திரை நம்ம அனுபவித்தோமே அந்த க்ஷேத்திரமானது அந்த இடத்துக்கு வந்து பதிகம் பாடுறார் மண்புகார் வான் புகுவர் மனம் இளையார் பசியாலும் கண்புகார் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்க்காடு தலைவன் தாழ் சார்ந்தாரே மண்புகார் மறு ஜன்மா கிடையாது திருப்பி பூமிக்கு வரமாட்டா வான் புகுவர் சாமிகிட்ட போயிடுவா அப்புறம் என்ன இதெல்லாம் வந்து கடைசி சமாச்சாரம் இப்ப என்ன பாடு மனம் இளையார் வருத்தமே வராது பசியாலும் கண் புகார் பசியால கஞ்சட கண் பஞ்சடைச்சு போறதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நிலைமை வரவே வராது பிணியறியார் வியாதி வைக்க வராது கற்றாரும் கேட்டாரும் பகவானை பத்தி பாடணும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தெரிஞ்சின்ற வாழோ அட வா பாடுறா ஸ்தோத்திரம் பண்ணுறா கேட்குறேன் அப்படிங்கிற வாழ இல்லையா கற்றாரும் கேட்டாரும் வின் புகார் என வேண்டாம் நடுவீதி இந்த சாய்க்காடை வந்து சுவாமி தரிசனம் பண்ணினவா அட சொர்க்கத்தில் என்ன இருக்குன்னு நினைப்பாளாம் அங்கே என்ன இருக்கு ஏதோ அறம்பெயர்கள்லாம் ஆடுவா பாடுவா ஏதோ அமிர்த பானம் பண்ணலாமா இதை விடவா அப்படின்னு நினப்பாலாம் சிவபதம் கிடைச்சா உயர்ந்தது சொர்க்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நினப்பாலாம் அந்த சாய்க்காடை பட்டது அங்கே என் தலைவன் இருக்கான்னு சொல்கிறேன் நீ நாடு நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சாணாலும் வாழ்நாளும் சாய்க்காடியும் பெருமார்கே ஏ நல் நெஞ்சமே ஒரு ஒரு நாளும் பகவானை நினைச்சே இது கடைசி நேரத்தில் நினைக்கணும்னு சொல்லுவா இல்லையா அது எப்போ வரும்னு யாருக்கு தெரியும் யார் அறிவா யாருக்கும் தெரியாது என்ன வயசு இருக்கா கிடையாது எப்போ வேணா எங்க வேணா நடக்கலாங்கிறதுனால அட சாவ விடு என்னைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியுமா உனக்கு நீ நினைக்கிறபடி நினைக்கிறபடிதான நடக்கிறது இல்லையே அதனால என்ன பண்ணணும் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காடியம் பெருமார்கே என் வாழ்க்கை உன் கையில இருக்கு சுவாமி இந்த சரீரத்தை நான் விடக்கூடியதுங்கிறது உன் கையில இருக்கு பூனாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றே தப்பெறலாமே நல்வினையேயே அப்படி சுவாமிகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு நிம்மதியாக ஷரணாகதி பண்ணிட்டு இருந்தேன்னா தனமான் தலைக்கு பூ வச்சுக்கலாம் பூ நாளும் தலை சுமப்ப பொம்மை நாட்டுகளுக்கு மட்டும்தானா இல்லை பாகவதாளுக்கெல்லாம் கோவிலில் போனால் புஷ்பமான சாத்துவா இல்லையா அதனால் அவளுக்கும் புஷ்பம் உண்டு பொம்மை நாட்கள் தீர்க சுமங்கள் தீர்காயசா இருப்பா அதனால அவளுக்கு பூ உண்டு பூ நாளும் தலை சுமப்ப நாமம் செவி கேட்ப காதால பகவானோட திருநாமத்தை கேட்டுண்டே இருக்கலாம் உன் வாழ்நாளில் சத்சங்கம் இல்லாத ஒரு நாள் உனக்கு இருக்காதுன்னுட்டாரு வாழ்க்கையை அவன்கிட்ட ஒப்படை சொல்றான் உன்னால கவனிக்க முடியாது உன்னால் நிர்வாகம் பண்ண முடியாது உனக்கு மூளை இருக்கிறதா ஆற்றல் இருக்கிறதா திறமை இருக்கிறதா நினச்சிண்டு ஏமாந்து போகிற நீ நினைக்கிற அறிவோ திறமையோ ஆற்றலோ உனக்கு கொடுக்கப்பட்டது அவனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி வாழ்ந்தேன்னா அவன் நம்ம செலுத்திண்டு விடுவான் நீ கவலைப்பட வேண்டாம் புகழ்நாமம் செவி கேட்ப நானாளும் ஆடும் காதால மகன் நாமாவை கேட்டு வாயார பாடலாம் பெறலாமே ஏ நல்வினையே அப்படி ஆனந்தமாக அந்த க்ஷேத்திரத்தில் திருச்சாய்க்காடில் பாடி பகவானுக்கு ஸ்தோத்திரம் கேட்கறவாளுக்கு அனுகிறோம் பகவான் பாட்டு கேட்டு சந்தோஷப்பட போகிறார் கேட்குறவா அவ்வளவு பேரும் மனசு உயர்ந்த நிலைக்கு போய் நிஜமாகவே சத்சங்கமும் பகவன் நாமாவும் நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம் எல்லாம் நல்ல சத்கிரந்த பாராயணம் கதாசிரவணம் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு மனசை கொண்டு போயிடும் இதுக்கு ரொம்ப மெனக்கெடவே வேண்டாம் பாடுறதுக்கோ கதை சொல்கிறதுக்கோ கூட மெனக்கெடு உண்டு கேட்குறவாளுக்கு என்ன சிரமம் இருக்குது ஒரு கட்டம் இல்லையே அதுக்கு எதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா காது கேட்கணுங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனை தவிர கேட்டுவிட்டா எப்பேற்பட்ட மாற்றத்தை உண்டாக்கிடும் நமக்குள்ளேங்கிறது நம்ம அனுபவித்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அதி ஆச்சரியமான விஷயம் அங்கேருந்து கிளம்பி திருவெண்காடு வர இது திருவென்காடுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் புத பகவானோட ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது அந்த இடத்துல மூணு குளங்கள் இருக்குது அந்த கோவிலில் புத பகவான் பகவானை வழிபட்டு அவரோட கிருபைக்கு பாத்திரமான இடம் பொதுவாக நவக்கிரக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பரமேஸ்வரனுடைய திருக்கோவில் தான் அந்த பரமேஸ்வரனோட திருக்கோவிலில் பகவான் கிட்ட கிருப்பையை கேட்டுண்டு நிற்கிறான் இந்த நவகிரக மூர்த்திகள் நம்ம மக்கள் என்ன பண்ணுறா சுவாமியை விட்டுட்டு நவகிரகத்தை வழிபடுறா அவள் என்ன சொல்லுவா அடா அசடை நானே இங்கே அனுகிறதுக்காக நின்றுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா ஒரு சமயம் ஒரு கோவிலுக்கு போனேன் நாகநாத சுவாமி கோவில் தான் இங்கே பக்கத்தில் போன போது சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயின்ட்டு இருக்கிறத ஒருத்தர் வேக வேகமாக வந்தார் சன்னதி திறந்துருக்கான்னு திறந்துருக்குன்னா அதுதான் போயின்ட்டு இருக்கேன்னு நான் சுவாமி சன்னதி கேட்கல பகவான் சன்னதினாரு நவகிரகங்களில் தரிசனம் பண்ணணும் வழிபடணும் அவளும் நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தேவதைகள் வாழலாம் பகவத் பக்தாள் மரியாதை பண்ணி வழிபடணுமே தவிர மரியாதா பக்தின்னு அவ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க நின்று சுவாமிகிட்ட அவளுக்கு வரம் கொடுக்குற சாமிகிட்ட கேட்கறதை விட்டுட்டு இவாழ்கிட்ட போய் கேட்டு குழப்பிப்பாளோ இல்லையா இது ஒரு சமயம் மகாராணி முரளிதர இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பகவத் பக்தியை விட நவகிரக பக்தி ஜாஸ்தி ஆகிடுது குருஜி அப்படின்னே அதுக்கு சுவாமிஜி சொன்னார் அப்படி சொல்லாதே அப்படியாவது கோயிலுக்கு வராளே அவள் நவகிரகத்தை பார்த்துட்டு அப்புறமா தான் சாமியை பார்ப்பா வரமெல்லாம் இங்கேயே கேட்டு விடுவா ஆனால் சாங்ஷன் பண்ணுறோம் அவர் தான் வாழ்க்கை தெரியாது ஆனா சுவாமி தன் வரத்தை அனுகிரகத்தை கொடுக்காம இருக்க மாட்டார் அப்படியாவது வர திருப்பங்கிலி போனாலும் அங்கே சுவாமியை விட்டுட்டா யமதர்மன் சன்னதி எங்க கேட்டுன்னு ஓடுறான் ஜனங்கள் எல்லா இப்போ திருநள்ளாருன்னு சொன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோவில்னா ஒத்துருக்கும் தெரியாது சனி பகவான் கோவில்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தப்பு நான் சொல்லல சுவாமியை வழிபட்டுட்டு பரிவார தேவதைகளை கட்டாயம் கும்பிடத்தான் வேணும் எல்லாரும் நம்மளோட பெரியவா அவள் எல்லார்டேந்து நமக்கு பக்தி ஞானம் வரணுங்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கணுமே தவிர பரமேஸ்வரன் அங்கே உட்காந்துருக்காரு இல்லாட்டாலும் பரிகாரங்கள் எல்லாத்தையும் விட சுலபமான எளிமையான பரிகாரம் என்ன தெரியுமோ சந்தியாவந்தனம் மன்றவாளை பொறுத்தவரையில் ஆதித்தியன் தர்பாமி சோமந்தர்பியாமின்னு சந்தியாவந்தனத்தில் மூணு வேலையும் பண்ணுறோமே ஒரு ஒரு உத்திரணி ஜலம் இதுக்கு சந்தோஷப்பட்டு அவள் பண்ணுற அனுக்கிறகத்தை நம்மளா குழப்பின்றி எதுவோ பண்ணுறோமோ இல்லையோ அந்த பரிகாரங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல பின்னாடி வரப்போகிறது கோளர் பதிக்கம் நம்மா அந்த கட்டம் வரும்போது சொல்ல போகிறோம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேனுதான் ஞானசம்பந்த சுவாமி சொல்றார் இல்லையா ஆனால் திருவன்காடு போனால் சுவேதாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணும் அம்பாடு தரிசனம் பண்ணணும் அங்கே அப்பேற்பட்ட கம்பீர ரூபத்தோட அகோர் வீரபத்திரர் நின்றுருக்கார் அவர் பூமியில் இறங்கிய இடத்துல அந்த ருத்ர பாதம் இன்னைக்கும் இருக்குது கையாவில் எப்படி விஷ்ணு பாதமோ அது மாதிரி இதை வழிபட்டு அங்கே சாத்தாதி கர்மாக்கள்லாம் பண்ணுறவா உண்டு புத்த பகவானையும் தரிசனம் பண்ண போகிறோம் அவரும் நவ்கிரகே ஒரு தேவத்தை தான் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணினா இப்போ ஏற்பட்ட ஒரு கிருப்பேங்கிறத சம்பந்தமூர்த்திகள் சொல்கிறார் அந்த கோவிலுக்கு போயிட்டு கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பெண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே விடை கொடியான ரிஷபத்வஜனான என் சுவாமி நெத்திக் கண் உடையவர் காட்டும் நுதலானும் கையில் அக்னி இருக்கு கனல் காட்டும் கையானும் அர்த்தநாரியா இருக்கார் சந்திரசேகரனா இருக்கார் பண்காட்டும் இசையானு எல்லா பண்ணும் எங்கிருந்து உண்டானதோ சத்தஸ்வரங்கள் எங்கிருந்து வந்ததோ அந்த இசை வடிவமான சுவாமி பயிர் காட்டும் புயலானு பயிர்கள்லாம் செழித்து வளர்றதுக்கு கார் மேகம் வருஷிக்கிறது இல்லையா அந்த மேகமாகவே இருக்கிறவர் கருணை மேகமான சுவாமி வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா எந்த விதமான துர்தேவதைகள் அண்டாது பிரிவைதும் அப்படி ஒருவேளை வேற யாருக்காவது பாதிப்புகள் ஏற்பட்டுதான் அவன் அங்கே வந்துட்டானா அது போயிடும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையாரவர் தம்மை தோயாவாம் தீவினையே குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்க குழந்தை கிடைக்கும் என்ன வரம் வேணுமோ எல்லாம் சுவாமி கொடுப்பார் ஐயர வேண்டாம்ங்கிற சந்தேகமே படாதீங்கோ வேயினா மூங்கில் மூங்கில் மாதிரி வழக்க கூடிய உமையாள் பங்கனாகிய வெண்காட்டு ஈசன் இருக்காரே அவரோட கோவிலில் முக்குள நீர் அந்த மூணு குளங்கள் இருக்கே அதுல தோய்வினையாரவர் யார் ஸ்நானம் பண்ணுறாளோ தம்மை தோயாவாம் தீவினையே யார் அந்த குளங்களில் தோஞ்சு நனைஞ்சு மூழ்கி ஸ்நானம் பண்ணுறாளோ அவ வாழ்க்கையில் தீவினைங்கிறது வரவே வராதுங்கிற இதெல்லாம் அவருடைய ஒரு ஆணை ஆக்ஞை சம்பந்தமூர்த்திகள் வாக்குன்னா அதனால் அது நடந்துதானே தீரணும் மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதி இரவி எண்ணில் வரும் இயமான இக பரமும் என் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமயுமாம் பேராளன் கோன் வழிபட வெண்காடிடமாய் விரும்பினே தேவேந்திரன் வந்து பூஜை பண்ணின ஸ்தலம் இது அப்பேற்பட்ட பேராளன் புகழுடையவர் என் சுவாமி அவர் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு அத்தனையும் தான் இருக்கார் பஞ்சபூதங்களாக இருக்கார் சூரிய சந்திரனாக அவர்தான் இருக்கார் இந்த பிரபஞ்சமாகவும் இதில் இருக்கிற ஜீவன்களாகவும் சிவபெருமானே இருக்கார் அவரை தவிர வேறு ஒரு வஸ்து கிடையாது யுகத்தில் வேணுங்கிறதும் கொடுக்கக்கூடியவர் பரத்துக்கு வேணும் தரதும் திறக்கக்கூடியவர் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆணாகவும் பெண்ணாகவும் சகலமாக இருக்கக்கூடிய என் பெருமானு இருக்கக்கூடிய இந்த வெண்காடு அப்படின்னு சொல்லி தன் பொழில் சூழ் சண்ப ஏற்கோன் தமிழ் ஞான சம்பந்தன் விண்பொலி வெண்பிறை வெண் பிறை சென்னி விகிர்தன் உரை வெண்காட்டை பண்பொலி சென் தமிழ் மாலை பாடிய பத்து இவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்து அவர் போய் வான் பொலிய புகுவாரே இந்த பதிகத்தை யார் பாடுறாளோ வெண்காட்டு ஈசனை யார் நினைக்கிறாளோ அவா இங்கே இருக்கிறத மண் பொலிய வாழ்வார் அவ சௌக்கியமா இருப்பான்னு சாதாரணமாக சொல்லாமல் பூமிக்கு கஷேமம் உண்டாகும்படியாக வாழ்வா எப்பவுமே மோட்சம் கிடைக்கும் சிவபதம் கிடைக்கும்னா எல்லாருக்கும் அதில் ஒரு ஈர்ப்பு இருக்காது அதனால மண் பொலிய வாழ்வார் இங்கே நல்லா சௌக்கியமாக இருப்பா அவர் போய்வான் பொலிய புகுவாரே இங்கே பூமிக்கு ஷேமம் கொடுக்குறாப்பில வாழ்ந்துட்டு மேல் லோகத்தில் அந்த லோகத்துக்கு ஷேமம் தராப்பல போய் சேருவா அப்படின்னு அதுக்கு பலஸ்ருதி சொல்கிறார் ஞானசம்பந்த மூர்த்தி இந்த திருவெண்காட்டில் இன்னொரு அற்புதமான விசேஷம் உண்டு என்னான்னு கேட்டால் காமக்கோட்டை பீட்டத்தில் பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு ஒரு இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே அவரோட சரித்திரம் கேள்விப்பட்டிருப்போம் சதாசிவ பிரம்மேந்திராளுடைய குருநாத அளவாக அவருடைய அதிர்ஷ்டானம் அங்கே தான் இருக்குது அந்த சன்னிதானத்தில் பல காலம் இருந்து நிஷ்ட பண்ணினவா ஸ்ரீ சிவன் சார் அந்த இடத்துலையே நந்தவன கைங்கரியத்தில் தானும் ஈடுபட்டு பக்தாவை ஈடுபடுத்தினவர் சிவன் சார் இன்றைக்கி திருவன்காடு போனால் பரமசிவேந்திராள் அதிர்ஷ்டானத்தோடைய மேலே அந்த சொதை உருவம் இருக்கும் இல்லையா அதில் பரமசிவேந்திராள் லிங்க ரூபமாக தானே இருப்பான் அதிஷ்டானத்தில் இன்னண்ட சதாசிவ பிரம்மேந்திராலும் அந்த பக்கம் சிவன் இருக்காப்புல மூர்த்தியை வச்சிருக்கான் பிரம்மேந்திர சரித்திரத்திலேயே அவருக்கு பொதுவாக நெருரில் ஒன்றும் அதுக்கப்புறம் மானாமதுரையில் ஒன்றும் கராச்சியில் ஒன்று மூணு சமாதி சொல்லுவா நெருரில் அந்த தரு அடியில் இருக்கார் அவர் மானாமதுரையில் ஒரு விரட்சமாகவே இருக்கார் கராச்சிலே சமாதி இருக்குன்னு சொல்லுவா அவருக்கு இஸ்லாமிய பக்தாலும் உண்டுன்னு சரித்திரம் இருக்கு சிவன் சார் வந்து எளிபடிகள் மாந்தர்களில் சொல்றார் காசியில் ஒன்றும் பூரி ஜெகநாதத்தில் ஒண்ணும் அஞ்சு சமாதி இருக்குங்கிற அதெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சுடுத்து பிராண அபான உதான வியான சமானன்னு பஞ்ச சொல்லுவா இல்லையா அஞ்சு இடத்துல சமாதி வச்சுட்டார் அவர் பிரம்மம் இல்லையா சதாசி பிரம்மம் அப்படி பண்ணிட்டு ஆறாவதாக குருநாத திருஷ்ணாத்துக்கிட்டே நின்றுருக்கானா நான் அவரே பாடுறார் சர்வமும் எல்லாமாக நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள் எதுவோ அதுவே நான் அப்படிங்கிற ஞானம் யாரால் கிடச்சுதோ அந்த குரு விஷயத்தில் அத்வைத்த பாவனை கிடையாது வாழை அதை சொல்கிறா மூணு லோகங்கள் இருக்கிற அவ்வளவும் பிரம்மமயம் அதுவே நான்னு சொல்லலாம் ஆனால் குருநாதனோட சேர்த்து அந்த அத்வைத பாவனை நினைக்கப்படாதுங்கிற நான் குருநாசகான்னு மகாபரிவா சொல்றா பிரம்மேந்திராள் பாடர் பிரம்மை கில சத்குரு கிருபையா வாகம் கில பிரம்மம்னு சொன்னா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நிறைஞ்சிருக்கிற தானே அதுவே நான் ஆயிட்டேன்னு சொல்லும்போது குருவாகவும் நான் ஆயிட்டேன்னு சொல்லலாமோ நான் சொல்லவே அப்படாதான் சத்குரு கிருபையா பிரம்மைவாகம் கிலே வாகம் கில குரு கிருபயா சின்மய போதானந்தகனும் தத் ப்ரிம் வாகம் கிலே சத்குரு கிருபயா வாகம் கிலே அந்த குருநாதாளுடைய அதிர்ஷ்டானத்தில் சதாசிவமும் சதாசிவங்கிற பூர்வாசம நாமம் இருக்கக்கூடிய சிவன் சாருமே ரெண்டு பக்கம் தரிசனம் கொடுக்கறத நாம் அங்கே போனால் பார்க்கலாம் அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காண்டிருந்தாலோ ஜபம் பண்ணாலோ ஸ்தோத்திரங்கள் சொன்னாலோ தியானம் பண்ணாலோ அனுகிரகம் கிடைக்கிறது அனுபவபூர்வமாக உணரலாம் அற்புதமான ஆன்மீக அதிர்வலைகள் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டானம் அது திருவண்காடுக்கு போகும்போது அவசியம் நம்ம அதையும் தரிசனம் பண்ணணும் இன்னொரு விசேஷம் என்னன்னா அங்கே ஒரு பழமையான பஜனை மட்டத்தை மகா பரம பக்தர் வக்கீல் அண்ணாவை மாற்றி பெரிவாளுக்கு ஒரு அழகான கோவில் கட்டியிருக்கேன் அவசியம் அதுவும் பார்க்கணும் ஏன்னா ஒரு க்ஷேத்திரம்னு வரும்போது அதில் இருக்கிற விசேஷங்கள் நினைவுக்கு வருதை நம்ம சொல்லணும் இல்லையா அப்படியே அற்புதமாக பெரிவாளுடைய திருக்கோவிலாகவே அங்கே விளங்கிட்டு பாடசாலையோடு பெரியவாள் பிடிச்ச கைங்கரியம் நடந்துகிட்டு இருக்குது போனால் சுவாமி தரிசனம் பண்ணணும் ஞான சம்பந்தர் சொன்ன முக்குள முக்குள்ள நீரில் ஸ்நானம் பண்ணணும் அப்புறம் பரமேஸ்வேந்திராள் பெரியவாளுடைய அதிர்ஷ்டானத்தில் தரிசனம் பண்ணணும் பெரியவா கோவிலுக்கும் வரணும் இந்த பரமேசிவேந்திர சுவாமிகளுடைய சிஷ்யர் தான் பீட்டாதிபதி சதாசி சதாசிபிரமேந்திராள் பீட்டாதிபதி ஆகலை பீட்டாதிபதி சிஷ்யர் வந்து விஸ்வாதிகேந்திர சரஸ்வதினு சொல்லக்கூடிய ஆத்ம போதேந்திரான் அவரோட சிஷ்யர் தான் கோவிந்தபுரத்தில் சமாதியில் இருக்கக்கூடிய பஜன சம்பரத்தாயிடம் முதல் குரு பகவன் நாம போதேந்திரன் ஆனால் அப்பேர்ப்பட்ட ஒரு திவ்யமான அதிர்ஷ்டானம் திருவெண்காட்டில் இருக்கு அப்படி இந்த திருவெண்காட்டில் தரிசனம் பண்ணி பதிகம் பாடிவிட்டு சம்பந்த சம்பந்தமோத்திகள் திரும்பியும் சீர்காழிக்க வரார் பிரதி தினமும் கோவிலுக்கு போய் நிறைய பதிகங்கள் சுவாமி மேலே ஆராத காதலோடு பாடுவார் அப்படின்னு சொல்கிறார் செக்கிழார் பெருமான் அப்படி பாடிட்டு அடுத்த யாத்திரை மூணாவது யாத்திரை கிளம்புறார் அப்படின்னு சொல்கிறார் அந்த யாத்திரையிலே திரு பள்ளி திரு குருகாவூர் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் போய் அருமையான செந்தமிழ் பதிகங்கள் பாடிட்டு திருப்பி சீர்காழிக்கு வரார் வாகனம் யாருன்னா அப்பாதான் வாகனம் அவர் தான் குழந்தைய திக்கின்னு திக்கின்னு போகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் நாயன்மார்கள் சரித்திரத்தில் ஒரு முத்தாய்ப்பாக சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோட சரித்திரம் அவரும் ஞான ஞானசம்பந்தம் வந்து தரிசனம் பண்ணுறார் அப்படிங்கிற கட்டம் வருது அந்த இடத்துல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சரித்திரத்தை நாம் அனுபவிச்சுட்டு அவர் சம்பந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணுற கட்டத்தை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவ